வேகமெடுக்கும் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் மேல் விசாரணை. கூடுதல் விசாரணைக்காக ஏடிஎஸ்பி டிஎஸ்பி தலைமையில் 5 தனிப்படைகள் அமைப்பு. கோடநாடு எஸ்டேட் மேலாளர் வழக்கு விசாரணைக்காக உதகை பழைய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆஜர். மேற்கு மண்டல ஐஜி மற்றும் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தீவிர விசாரணை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஆகியோரை விசாரிக்க கோரிய வழக்கு. கூடுதல் நபர்களை விசாரிப்பதற்கான காரணங்களை தெரிவிக்க மனுதாரர் மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அயோத்திதாச பண்டிதருக்கு வடசென்னையில் மணி மண்டபம் கட்டப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வாவு சிதம்பரனார் நினைவு தினம் தியாக திருநாளாக போற்றப்படும். ஆண்டுதோறும் வாவுசி பெயரில் விருதுகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. மெரினா கடற்கரையை அழகுபடுத்த 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 50 கோடி ரூபாய் செலவில் நாட்டு மரங்கள் நடும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பேரவையில் அறிவிப்பு. வேலைவாய்ப்பில் சிலம்பம் விளையாட்டை 3% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்க நடவடிக்கை. சென்னையில் பாய்மர பழகூட்டுதல் அகாடமி அமைக்கப்படும் என விளையாட்டுத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டத்திற்கு தடை கோரிய மனு தள்ளுபடி. சமஸ்கிருத மொழியில் அர்ச்சனை செய்ய வற்புறுத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. பாராலிம்பிக்ஸ் துப்பாக்கிச் சுடுதல் 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் அவனி லக்கரா வெண்கலம் வென்றார். 10 மீட்டர் ஏர் ரைபிளில் தங்கம் வென்ற அவனி லக்கரா 2வது பதக்கத்தை வென்று அசத்தல். பாரா ஒலிம்பிக்ஸ் உயரம் தாண்டுதலில் இந்திய வீரர் பிரவீன்குமார் வெள்ளி பதக்கம் வென்றார். 18 வயதில் பதக்கம் வென்ற பிரவீன்குமாருக்கு பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் சேலம் மாவட்டம் ஏதாப்பூரில் 13 சென்டிமீட்டர் மழை பொழிவு. சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் நிலுவையில் இருக்கும் 2 வழக்குகளில் நடிகை மீரா மிதுனுக்கு ஜாமீன். அடுத்தடுத்த வழக்குகளை போட்டு தற்கொலைக்கு தூண்டுவதாக நீதிபதி முன்பு மீரா மிதுன் கதறல். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் நடிகை ரகுல் பிரீத் சிங்கிடம் அமலாக்கத்துறை விசாரணை. ஹவாலா மோசடி புகார்கள் தொடர்பாக நடிகை ரகுல் பிரீத் சிங்கிடம் அதிகாரிகள் சரமாரி கேள்வி. கன்னட நடிகர் சுதீப்பின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் எருமை மாட்டை வெட்டி பலி கொடுத்த ரசிகர்கள். பட்டப்பகலில் அரங்கேறிய கொடூரம் பற்றி போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை. நாடு முழுவதும் புதியதாக 45,352 பேருக்கு கொரோனா உறுதி. சிகிச்சையில் இருந்த மேலும் 366 பேர் உயிரிழந்திருப்பதாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். அடா புயலால் தத்தளிக்கும் அமெரிக்க நகரங்கள். ரயில் மற்றும் விமான நிலையங்களில் தண்ணீர் புகுந்திருப்பதால் போக்குவரத்து முற்றிலுமாக முடக்கம். ஆப்கனில் புதிய அரசனை தாலிபன் இயக்க முக்கிய தலைவர் முல்லா ஃபராதர் வழிநடத்துவார் என்று தகவல். இன்று மாலைக்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. நியூசிலாந்தில் சூப்பர் மார்க்கெட்டில் கத்திக்குத்து தாக்குதலில் 6 பேர் படுகாயம். தாக்குதல் நடத்தியவர் சுட்டுக்கொலை, ஐஎஸ் தீவிரவாத தாக்குதல் என பிரதமர் கண்டனம். ஜப்பான் பிரதமர் யோஷிஹைட் சுகா பதவி விலகுவதாக அறிவிப்பு. கொரோனாவை கட்டுப்படுத்த தவறியதற்கு பொறுப்பேற்று பதவி விலகல். அமெரிக்க ஓபன் டென்னிஸில் ஜோகோவிக் 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். நெதர்லாந்து வீரர் டாலனை எழுதில் வீழ்த்திய ஜோகோவிக் அடுத்த சுற்றில் ஜப்பான் வீரரை எதிர்கொள்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.